தெரியுமா, இந்த தேர்தல் நாம் வெற்றி பெற்று 2026 சட்டமன்ற தேர்தலிலே திமுக அதிமுக அல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமைக்க வேண்டும். இது உங்களுடைய நீண்ட கால கனவு. ஏன் அவ்வளவு ஆதங்கமா நான் பேசுறேன்னா, இவங்க ரெண்டு கட்சியும் மாத்தி மாத்தி நம்ம ஆட்சிக்கு கொண்டு வந்தோம். நம்ம தோல்ல தான் இந்த திமுக அதிமுக, திமுக அதிமுக சுமந்து சுமந்து அவங்கள முதலமைச்சராக்கி அவங்களுக்கு ஆட்சியை கொடுத்து, அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போய் ஐயா ஒரு 500 சார் டாஸ்மாக் கடையை மூடுங்க ஐயான்னு கெஞ்சுவோம். அவன் ஒண்ணு கூட மூட மாட்டான். ஐயா இந்த எங்களுக்கு நீர் திட்டங்களை கொடுங்க ஐயா, கொடுக்கறது கிடையாது. ஐயா எங்க ஊர் வழியா தான் காவிரி ஆறு போகுது, வருஷத்துல ஒரு 50-100 TMC கடல்ல போகுது, அந்த மிச்ச நீர் எங்க பகுதியிலே கொஞ்சம் திருப்பி விடுங்க ஐயா, பண்ணது கிடையாது. ஆத்துல கொஞ்சம் மணல் ஆத்துல தடுப்பணை கட்டணும் ஐயா, எங்களுக்கு மணல் தான் முக்கியம், மணல் தடுப்பணை கட்டினா எங்களால மணல் கொள்ள அடிக்க முடியாது. திமுக அதிமுக சொல்ற ஐயா எங்களுக்கு சமூக நீதி வேணும் ஐயா, எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க. என்ன அப்படின்னா என்ன, கலைஞர் இருக்கிற காலத்திலேயாவது கொஞ்சம் சமூக நீதி சொன்னா கேட்பார். ஆனா ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது. அது உதயநிதிக்கும் சினிமாவுக்கும் சம்பந்தம் இருக்கு, உதயநிதிக்கும் சமூக நீதி சம்பந்தம் இருக்கா? அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார், அவர் என்ன பேச்சு பேசுற? அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்க. அந்த முடிவு, அதனாலதான் இந்த முடிவு எடுத்திருக்கிறோம். இவங்க கிட்ட கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போச்சு. என்னுடைய ஆதங்கம் எல்லாம் தமிழகம் மக்கள் முன்னேறணும், தமிழ்நாடு முன்னேறியாமா அதிக அளவில் இங்க இந்த பெண்கள் நீங்க வந்திருக்கிறீங்க. இந்த ரெண்டு கட்சியும் உங்களுக்கு செய்த துரோகம் என்ன தெரியுமா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு கட்சியும் உங்களுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம், உங்க தாத்தாவை மது பழக்கத்துக்கு அடிமையாக்குனாங்க, உங்க அப்பாவை மது பழக்கத்துக்கு அடிமையாக்குனாங்க, உங்க வீட்டுக்காரட மது பழக்கத்துக்கு அடிமையாக்குனாங்க, உங்க பிள்ளைகளை மது பழக்கத்துக்கு அடிமையாக்குனாங்க, இப்ப உங்க பேர பிள்ளைகளையும் மது பழக்கத்துக்கு அதிகமாக்குறாங்க. இந்த மது பழக்கம் மட்டும் இல்ல, இப்ப இன்னும் மோசமானவர் இருக்கு, போதைப் பொருட்கள். போதைப் பொருள்னா என்னன்னு தெரியுமாமா? சில பேருக்கு தெரியும் தெரியாம இருக்காது. கஞ்சா, அபின், காக்கேன், ஹெராயின், LSD, அம்பிட்டமின், இதெல்லாம் வந்து ஊசி, மாத்திரை, பவுடர், மருந்து, ஸ்டாம்ப், என்ன இதெல்லாம் எந்த வடிவத்தில் வருது இந்த போதைப் பொருள். மது குடிச்சாலும் நாத்தடிக்கும் உங்களுக்கு தெரியும், வீட்டுக்கு வந்தா ஐயோ குடிச்சிட்டு வந்தான்னு தெரியும். ஆனா இந்த போதைப் பொருள் பயன்படுத்தினா நாத்தடிக்காது, ஒண்ணுமே தெரியாது. ஏதோ சாதாரணமா வருவான், சாதாரணமா போவான். ஆனா ஒரு வருஷம் தெரியறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் உங்களுக்கு, ஒரு வருஷத்துக்குள்ள அவன் வாழ்க்கையை நாசமாயிடும். அது இல்லாம இருக்க முடியாது. அவனால அவளத ஒல்லியா சப்பி போய் அப்படி ஆயிடுவான். இது தமிழ்நாட்டில் இப்போ தெரு தெருவா, வீதி வீதியா, பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடமா, கல்லூரி கல்லூரியா வித்துட்டு இருக்கான், கூறு போட்டு வித்துட்டு இருக்கு. இந்த கண்டுக்கு கூட மாற்றானுங்க இந்த திமுக ஆட்சியில. எவ்வளவு பெரிய ஆதரவு எனக்கு, அதெல்லாம் நான் டாக்டர், எனக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு தெரியும். 3 முறை முதலமைச்சரை நான் நேரில் பாக்குறப்போ சொன்னேன், கதர்னு நான், எப்படியா நடவடிக்கை எடுங்க, எப்படியா நடவடிக்கை எடுங்க. கிளி ஜோசியரை கைது பண்றானுங்க. கடலூர் தொகுதியில பாத்தீங்களா, நம்ம தங்கர் பச்சான் நிக்கிற பாவம், அவர் ஏதோ ரோட்ல ஒரு கிளி ஜோசியர் இருந்தார், அவர்கிட்ட போய் கையை காமிச்சு சாமி சொல்லுங்க சாமின்னு அவர் பார்த்தார். சாமி நீ தான் ஜெயிக்கிற போன்னு சொல்லிட்டார். அடுத்த நாள் திமுக பொறுக்கல, கிளி ஜோசியர் ஜெயில போய் பிடிச்சு போட்டார். கிளி ஜோசியர் ஜெயில பிடிச்சு போடுறானுங்க, ஆனா சாராய வைக்கிறவங்க வெளியில சொல்லிட்டு இருக்கிறான், கஞ்சா விற்கிற வெளியில சுத்திட்டு இருக்கிறான், கள்ள கடத்தல் பண்றவெல்லாம் வெளியில சுத்திட்டு இருக்கிறான். 7 விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போடுகின்ற உலகத்தில் இந்த மாதிரி ஆட்சி நான் பார்த்தது கிடையாது. செய்யாறுல 7 விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போடுறான் இந்த ஆட்சியில். என்ன ஆட்சி நடக்குது, ஆட்சி நடக்குது, ஆட்சி நடக்கல, இங்க நிர்வாகம் நடக்கல, இது வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறான். ஸ்டாலினை சுத்தி ஒரு 4 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. நான் அவங்க அமைச்சர்கள் சொல்ல மாட்டேன், அவங்க வியாபாரிகள், பியூர் பிசினஸ்மேன். அவங்களுக்கு நிர்வாகம் என்னன்னு தெரியாது. அவங்க வேண்டியது காசு, ஸ்டாலினை பயன்படுத்திக்கிட்டு காசு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அண்ணா அவர்கள் எதுக்கு கட்சி தொடங்கினாங்க எல்லாத்தையும் இன்னைக்கு மறந்துட்டாங்க. அந்த அண்ணாவை மறந்துட்டாங்க, நாங்க மறக்க மாட்டோம். அண்ணா எங்களுடைய அண்ணாதுரை இங்க இருக்கிறார், வேட்பாளராக சேலம் வேட்பாளர். அவங்க மறந்துட்டாங்க, அண்ணாவை பத்தி மறந்துட்டாங்க. அண்ணா நல்ல நோக்கத்துக்கு தான் கட்சி தொடங்கினார், நல்ல நோக்கத்துக்கு கட்சி தொடங்கினார். அதன் பிறகு வந்த MGR, அவரும் நல்ல நோக்கத்துக்கு தான் அது பிரிஞ்சு வந்தார்.
நம்முடைய கே பி ராமலிங்கம்னா எம்ஜிஆருடைய செல்லப்பிள்ளை, வேட்பாளர் இருக்காருல்ல அவர் எம்ஜிஆருடைய செல்லப்பிள்ளை. அப்பெல்லாம் அப்ப அது வரைக்கும் நல்ல நோக்கத்தில் கட்சி நடந்தது. ஆனா அதன் பிறகு வந்தவங்க எல்லாமே கொள்ளடிச்சு கொள்ளடிச்சு. சரி நீ நல்லது ஏதாவது பண்ணியான்னு கேட்டா, நல்லதுன்னா என்ன தெரிஞ்சாதான பண்றதுக்கு. அதனாலதான் நான் இந்த முடிவு எடுத்தோம். ஏன்னா அண்ணா அவர்கள் பிறகு இப்ப எம்ஜிஆர் அவர்கள் இப்போ கலைஞர் ஜெயலலிதா நம்ம ஓரளவுக்கு சரி போட்டோம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு வந்தவங்க எல்லாம் எதுக்கு கட்சி நடத்தணும், ஏன் நடத்தணும், சமூக நீதினா என்ன, நீர் மேலாண்மைனா என்ன, வேலை வாய்ப்பு எப்படி உருவாக்குவது, அடுத்த தலைமுறைகளுக்கு நல்லதை எப்படி செய்யறது, காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், அது என்னன்னு கிலோ எவ்வளவு கேட்பாங்க தெரியாது. அதுதான் உண்மை. தெரியாதவங்க வச்சுக்கிட்டு இன்னுமா நம்ம ஆட்சி பண்ணணும், தமிழ்நாட்டோட எதிர்காலம் எப்படி இருக்கணும், தமிழ்நாட்டோட இளைஞர்கள் எந்த நிலையில் இருக்கணும், அந்த ஆதங்கம் எனக்கு நிறைய இருக்கு. என்னுடைய ஆசை என்ன, தமிழ்நாட்டில் உங்க பிள்ளைகள் படிக்கணும்னா ஒரு பைசா நன்கொடையோ கட்டணமோ இல்லாத தரமான படிப்பை கொடுக்கணும், இலவசமாக ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும், உங்களுடைய உடம்பு சரியில்லைனா நல்ல தரமான மருத்துவமனையில போய் இலவசம், உங்க வீட்டில இருந்து ஒரு பைசா செலவு பண்ணக்கூடாது. இதுதானே ஆட்சி. அப்படி ஒரு ஆட்சி நடக்குதா இப்போ, இல்ல கடந்த காலத்தில் நடந்ததா இல்லையே? சேலம் மாவட்டத்தில் எவ்வளோ பக்கத்தில் ஆறு போகுது, தண்ணி போகுது, எவ்வளோ திட்டங்கள் கொண்டு வரலாம் இந்த பகுதியில், ஒன்னும் பண்ணலையே. அந்த தண்ணியை அப்படியே அந்த பக்கத்தில் கொண்டு போகலாம், திருச்செங்கோடு வழியா தண்ணி எடுத்துட்டு போறோம். ரெண்டு ஆறு ஓடுது, சரபங்கா ஆறு ஓடுதான், திருமணி திருமணி முத்தாறு ஓடுது. திருமணி முத்தாறு வந்து எங்க போகுது, ரமேஷ் ஊருன்னாங்க, பரமத்தி வேலூர்ல போய் கலக்குது திருமணி முத்தாறு. சரபங்கா இங்க பூலாவரி பகுதியில் போய் கலக்கு சரபங்கா. அதான் நாங்க கேட்கிறோம், என்ன கேட்டோம் உங்ககிட்ட? நான் விவசாயி, நான் விவசாயி, நான் விவசாயின்னு கேட்டோம்னா போதுமா? அதெல்லாம் செய்யணும்ல. அந்த ஆதங்கம் எங்களுக்கு இருக்கு, செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த தேர்தலில் ஒரு முடிவு பண்ணுங்க நீங்க. ஏண்டாடே நேரம் கேட்ட நேரத்தில் பார்த்தா தெரியும், கிடைக்கிறதே கொஞ்சம் நேரம் தான். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இன்னொன்னு, இந்த இடஒதுக்கீடு, எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு நான் தான் கொடுத்தேன், திமுக சொல்லுது இனி நான் தான் கொடுக்க போறோம். அப்போ இடையில ரெண்டு பேரும் என்ன பண்ணானுங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், ரெண்டு பேரும் எப்படி துரோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அது பேசணும்னு வச்சுக்கோ, நீங்க ரெண்டு பேரையுமே நீங்க கல்லாடு அடிப்பீங்க. அவ்வளோ கோபம் எனக்கு இருக்கு. எனக்கு இது தேர்தல் நேரம், ஆனால் நான் ரொம்ப பேச போறது கிடையாது. ஆனால் என்னுடைய உணர்வுகளை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வெளியில பேசுனா உண்மையை பேசுனேன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு பேரையும் என்ன பண்ணுவீங்க தெரியும், ரெண்டு கட்சியும் அவ்வளோ எனக்கு அவ்வளோ கோபமா இருக்கு. இந்த இடஒதுக்கீடு இந்த சமுதாயத்துக்கு எவ்வளோ துரோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும். சாதாரண துரோகம் நான் சொல்ல மாட்டேன். நான் இருக்கு தேர்தல் முடிவு பிறகு, தேர்தல் பிறகு நான் வரேன், ஊர் ஊரா நான் கிராம கிராமம் வந்து நான் உங்ககிட்ட தெளிவுபடுத்துறேன் என்ன நடந்துக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு நான் சொல்றத நீங்க புரிஞ்சுக்கணும், என்னுடைய வழியை நீங்க புரிஞ்சுக்கணும், என்னுடைய உணர்வை நீங்க புரிஞ்சுக்கணும், ஐயாவுடைய வழியை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த ஆதங்கம் தான் எனக்கு இருக்கு. அதனால்தான் இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும், நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். இந்த தொகுதியில நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி, இந்த தாரமங்கலம் எல்லாம் இப்ப சேர்த்திருக்கிறாங்க, சங்ககிரி தாரமங்கலம் திருச்செங்கோடு எல்லாமே வருது, நாமக்கல் தொகுதியில் வருது, ராசிபுரம் அந்த பக்கத்தில் வருது, எல்லாம் வருது. இங்க இருக்கின்ற அத்துணை பாட்டாளி சொந்தங்கள், என் தம்பிகள், என் தங்கைகள் எல்லாம் நம்ம கே பி ராமலிங்கம் தாமரையில மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும், வெற்றி ஆக வேண்டும். இந்த வெற்றி பெற்றால்தான் தமிழக மக்களுக்கு அவர்களுக்கு நம்பிக்கை வரும். என்ன நம்பிக்கை? 2026 திமுக அண்ணா திமுக அல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்ற அந்த நம்பிக்கை வரும். வர வேண்டும் என்றால் இங்கே நம்முடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய
கே பி ராமலிங்கம் அவர்கள் தாமரை சின்னத்திலே அவரில் மிகப்பெரிய வெற்றி, குறைந்தது 2 லட்சம் வாக்குகள் அவரில் வித்தியாசம் வெற்றி பெற வேண்டும் என உங்களை எல்லோரும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திமுக பேசுவார்கள்.